ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பியன்ஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, வீட் ரவா கிச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணக்கூடிய ஒரு குயிக்கான ஹெல்த்தியான ரெசிபி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வானலி அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் 1 டேபிள்ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் விட்டுக்கலாம். அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 2 ஏலக்காய் நசுக்கினது, 2 கிராம்பு இப்போ சேர்த்துக்கலாம். கூடவே 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீறினது சேர்த்துக்கலாம். ஓகே, சேர்த்து இதை லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிச்சு, 1 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1-2 நிமிஷம் வதக்கினா போதும். ஓகே, இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து 1-2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலே இந்த மசாலா வதங்கட்டும். ஒரு நல்ல சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். தீயை வந்து ரொம்ப ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும் மசாலா சேர்த்தா. இப்போ நம்ம காய் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1/2 உருளைக்கிழங்கு, அப்புறம் 1 கேரட்டு, 5 பீன்ஸ் எடுத்துருக்குறேன். நீங்கள் இது கூட வந்து காலிஃப்ளவர் வேணால் சேர்த்துக்கலாம். அப்புறம் பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ காய் 1-2 நிமிஷம் வதக்கியாச்சு. தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் ரவா எடுத்துருக்குறேன், அதுக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மூடி போடலாம். கொதிக்கட்டும். இப்போ 1 கொதி வந்துச்சு. இதில் நம்ம 2 எடுத்து வச்சு 2 கப் ரவா சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை லைட்டாக கிளறி மூடி போட்டுடலாம். ரவா தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா வேகட்டும். மூடி போட்டுறோம், இருக்கட்டும். இப்போ நல்லா உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக நம்ம ரவா உப்புமா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சமாக முந்திரி வறுத்து சேர்த்துருக்குறேன். இந்த வெஜிடபிள் எல்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, குயிக்காக பண்ணக்கூடிய அருமையான ரெசிபி. சைட் டிஷ்ஷே இதுக்கு தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.